மயிலாடுதுறை தியாகிஜி நாராயணசாமி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் தமிழ்நாடு நாள் விழா சிறப்பு புகைப்பட கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் இப்புகைப்பட கண்காட்சியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார். இப்புகைப்பட கண்காட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளும் தமிழ்நாடு குறித்த வரைபடமும் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். முன்னதாக மாவட்ட தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் தமிழ்நாடு நாள் விழாவினை முன்னிட்டு பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இதில் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பேசி காண்பித்தனர். இதில் 2ம் இடம் பிடித்த கேசிங்கன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி நிதிஷாவின் பேச்சு அனைவரையும் உற்சாகமடைய செய்தது. சாமானியர்கள், பாமரன், நடுத்தர வர்க்கம், ஒடுக்கப்பட்டவர்கள், தமிழின் பெருமை, தமிழர்களின் பெருமையை பற்றி எழுதியது கலைஞரின் எழுதுகோள்தான் என்றும், ராஜகுமாரி பராசக்தி படத்தில் கலைஞர் எழுதிய வசனங்களை கோடிட்டு காட்டி பராசக்தியில் சிவாஜி கணேசன் பேசிய வசனத்தை வார்த்தை மாறாமல் உயிரோட்டமாக அசத்தலாக பேசி பல படங்களில் வசனம் எழுதி திரைத்துறையை புரட்டி போட்டவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றும், கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதிய படங்களின் பெயர்களை பட்டியலிட்டு அசத்தலாக பேசிய மாணவியை அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்து பாராட்டினர். மூச்சுமுட்டு ஆவேசமாக கருத்துரையுடன் பேசிய மாணவிக்கு தண்ணீர் கொடுத்த ஆசிரியர்கள் ஆசுவாசப்படுத்தினார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்எஸ் நிஷா, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதுதான் என் தலைப்பும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் என மக்கள் மனமேந்தி நடிகர்களை உலகிற்கு உருவாக்கி கொடுத்தது கலைஞரின் எழுதுகோள். சுழல்வல்லன், சோர்விலான், அஞ்சானை இகழ்வில்லல் யாருக்கும் வருது என்ற குரல் கேட்ப சொல்லாட்சியில் திரைத்துறையின் குழு நல்லாட்சி நடத்தியவர் கலைஞர். 1947 ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆருக்காக வசனம் தந்தார் கலைஞர். 1952 வெளியான பராசக்தி வசனம், கோவிலிலே குழப்பம் நினைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் காட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதில் இருந்து மறுக்கப் போகிறேன் என்று இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்கு. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தர் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுய நலம் என்பீர்கள், என் சுய நலத்திலே பொது நலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறது மீன். அது போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பயணத்தில் கொஞ்சம் தூரம் பின்னோக்கி பார்த்தால் அவன் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். காட்டளிக்கும் குழிகள் இல்லை என் வாழ்க்கையில், படம் எடுக்கும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன. தென்னிலை தேண்டியதில்லை, நான் தீயை தாண்டிருக்கிறேன். வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் விட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாநிலை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டிருக்கலாம் நாட்களை. இதைதானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தந்தையை துரத்தியது, பயந்து ஓடினால். படம் என் தந்தையை விரட்டியது, மீண்டும் ஓடினால். பக்தி என் தந்தையை பயமுறுத்தியது, ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நிட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களே கல்யாணியை? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகர்களும் கல்யாணிகளும் புரிய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை. எட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் பயனுள்ள அரசியல் தத்துவம், பராசக்தி, பொன்ன சங்கர், இளைஞன், பெண் சிங்கம், கண்ணம்மா, பாசக்கிள்கள், பாடாத தெனுக்கள், பாலைவன ரோஜாக்கள், மனோவரா, மணமகள், மந்திரகுமாரி, மருதநாட்டு இளவரசி, மலைக்கல்லண்ணில் பல படங்கள், திரைக்கதை வசனங்கள் எழுதி திரைத்துறையை புரட்டி போட்டது கலைஞரின் எழுதுகோள். 1954 வெளிவந்த மனோவராவில் சிவாஜி கதாநாயகராக நடித்திருப்பார். அவர் தண்ணி கிடையாது தண்ணி தண்ணி தண்ணி